கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கிசான் திட்டம் முறைகேட்டில் ஈடுபட்ட ஆறு ஒப்பந்த ஊழியர்கள் உட்பட ஏழு பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் விவசாயிகள் பயன்பெறும் வகையிலான பிரதமர் கிசான் திட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டும் இரண்டு லட்சம் போலி பயனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டது தெரியவந்தது முறைகேட்டில் ஈடுபட்ட ஒன்பது பேரை கைது செய்த சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் விழுந்தூர்பேட்டை ஒன்றிய வேளாண் விரிவாக்க அலுவலக ஒப்பந்த ஊழியர்கள் முருகன் சிலம்பரசன் தட்சிணாமூர்த்தி கார்த்திகேயன் சுரேஷ் மற்றும் கணினி மைய உரிமையாளர் சக்திவேல் உட்பட ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் விழுப்புரம் முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் நேர்நிறுத்தப்பட்டு பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டனர்